இந்த இக்கட்டை கண்ட வாழ்க்கையிலே தேவன் நன்மையானவர்களை செய்திருக்கும் போது இனி ஒரு பகுதியை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி, நீ இப்பொழுது இருக்கிற நிலையை பார்க்கிலும் கர்த்தர் மகிமையானது ஒன்று உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நல்லவர். ஆமா, இனி ஒரு வாசல் உங்களுக்கு ஓபன் ஆக போகும். ஆமா, இதுவரை நீ சகித்துக் கொண்டதை கர்த்தர் பார்க்கிறார். இதுவரை நீ அவர் சமூகத்தில் நின்றதை கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் வார்த்தையை கை கொண்டபடியினால் இதோ உனக்காய் ஒரு திறந்த வாசல் வைக்கப்படுகிறது. அதை ஒருவராலும் அடைக்க கூடாது, அதை ஒருவராலும் பூட்டக்கூடாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கம்பீரி தார்பரி இஸ்ரவேல் கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இதுவரை நீங்க சந்தித்தது ஒரு பகுதி மட்டும்தான். இனி ஒரு பகுதி இருக்கிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், இடுக்கன் மீண்டும் வராது. உன் துக்க நாட்கள் ஒழிந்து போகிறது. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கண்கள் அதிசயத்தை கண்டு பூரிக்கும் நாட்கள் இதோ கர்த்தர் குறித்த நாட்கள் வருகிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது ஏற்ற காலத்தில் நிறைவேறும். அது தாமதியாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். என் கர்த்தர் நல்லவர். அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடு. இருதயத்திலிருந்து விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்களை மட்டும் பற்றி கொள்ள கிருபை தாங்கப்பா. பல நேரத்தில் என் எண்ணங்கள், என் நம்பிக்கைகள் சில நேரத்தில் சில மனிதர்கள் மேலே போகும். சிலருடைய காரியங்கள் வாய்க்கப்படுறதை பார்த்துட்டு நானும் அந்த பாதையில் போன ஒருவேளை நடக்குமோன்னு போகுதுப்பா. இல்லை, எனக்கு குறித்து ஒரு திட்டத்தை நீ வைத்திருக்கிறீங்க, எனக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறீங்க. சூழ்நிலை மாறினாலும் தடைகள் வந்தாலும் எனக்கு குறிக்கப்பட்டது மாறாது, எனக்கு சொல்லப்பட்டது மாறாது. அதை நிறைவேற்றாமல் இந்த தீபத்தை அவர் அணைக்க மாட்டார். அதை நிறைவேற்றாமல் இந்த தீபத்தை அவர் அணைக்க மாட்டார். அதை நிறைவேற்றாமல் இந்த தீபமனை அவர் விட மாட்டார். அதை நிறைவேற்றாமல் இந்த தீபம் அணைந்து போக ஆண்டவர் விட மாட்டார். நீ இதுவரை சந்தித்தது ஒரு பகுதிதான், இது முடிவல்ல. நீ முடிவை எழுதாதே, கர்த்தர் உனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். தைரியத்தோடு முன்னேறு. இனி நீ சந்திக்க போகிற ஒவ்வொன்றும் மகிமையா இருக்க போகிறது. ராகா பால ஹந்தாரா சியாக்காரா பால பௌதரா லிகதரா. இதற்காகவே இதுவரைக்கும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இதற்காகவே இதுவரைக்கும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த மகிமையை காணும்படிதான் இதுவரை கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். ஒரே என்னுடைய கண்களை மூடுங்க. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க வாழ்க்கையில் அடித்த அலைகளுக்கு கொந்தளிப்பு எல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. முடிஞ்சிச்சுன்னு மனுஷன் தூக்கி போட்ட நாட்கள் எல்லாம் இருந்துச்சு. இவர்களை நீ எழும்புவதில்லை என்று சொல்லி தூக்கி போட்ட நாட்கள் பவுல் அப்படிதான் தூக்கி போட்டார். கர்த்தர் திரும்ப எழும்ப பண்ணினார். இன்னைக்கும் கர்த்தர் பலப்படுத்தி நிற்க வைக்கிறார். இந்த பகுதியில முடிப்பதற்கல்ல, இனி ஒரு பகுதி உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்காகவே இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதற்காகவே இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என் தேவன் உண்மை உள்ளவர். என் கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வார்த்தை, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் ஓ நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் நன்றி தகப்பனே. நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு ஐஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா.